Hello friends, நம்ம Hitech IAS Academy channel-ல Polity previous year question series வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கல அப்படினா அதையும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இது வந்து ஒரு டிஃபரண்டான அப்ரோச்சா இருக்கும். சோ questions எப்படி கேக்குறாங்கன்னு பார்த்துட்டு அது மூலமா நம்ம ஒரு ரிவர்ஸ் மெத்தட் மாதிரி பண்றோம். இது கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் வந்து சக்சஸ் ரேட்டும் இதுல ஜாஸ்தி. சோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த சேனல்லையே கீழே வந்துட்டு நம்ம வீடியோல நீங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற க்வெஸ்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஏசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா ஆன்லைன்ல வந்து இது நடந்தது, இந்த எக்ஸாம் வந்துட்டு ஆன்லைன்ல நடந்தது. சோ இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க, இது வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட், ஓகேவா? போஸ்டிங்கே ரொம்ப கம்மி, பிளஸ் வந்து அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் எப்படி இருந்ததுனாக்க, லெவல் ஆஃப் கொஸ்டினும் ரொம்ப டஃபா இருந்தது. சோ நீங்க கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான், நீங்க பிளைண்டா சும்மா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இதை அட்டனே பண்ணிருக்க முடியாது. நான் கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும், சும்மா ஆர்டிகல்ஸ் என்ன இது என்ன, சில கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், பட் வந்து கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருந்தா அப்படின்னாக்கா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா லெவல் ஆஃப் காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போறதுனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி லெவலுக்கு வந்து இதுவும் வந்துட்டு ரொம்ப டஃபா போய்கிட்டே இருக்குது. சோ இந்த மாதிரி அப்ரோச்சா நம்ம படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? சோ பாக்கலாம் வாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் அ கிளியர் டிவிஷன் பிசிக்கல் பவர் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர், ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நீதி, அதாவது நிதி, சாரி நீதி இல்ல நிதி, சோ நிதி பகிர்வு வந்துட்டு எங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. எந்த ஆர்டிகல்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் டவுட், நானுமே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன், ஆர்டிகல்ஸ் வந்து டவுட்டா இருக்கு. ஆனா நீங்க ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஈஸியான க்வெஸ்சன்றது தெரியும், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு. அதாவது ஆர்டிகல் நம்பர் படி, நம்ம பார்ட்டா இருக்கட்டும் ஸ்கெடியூலா இருக்கட்டும், நம்பர்ஸ் படி ஒன்னு இருக்கும், கவுண்ட் படி நிறைய இருக்கும். இதை கவுண்ட் பண்ணீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 490 மேலவே இருக்கு, பிளஸ் வந்து இருக்கு. ஆனா நம்பர்ஸ் படி இவ்வளவுதான் இருக்கும். அதாவது ஏன்னா உள்ள வந்து உட்பிரிவாகவும் இல்ல வந்து சேஞ்சஸ் ஆகும், சம் வந்து ரிப்பீல் பண்ணிருப்பாங்க, சம் ஆட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ வந்துட்டு இந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சாலே இது கண்டிப்பா கிடையாது தெரிஞ்சிடும். இது இது வந்து ஒன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒன்னு இல்ல. சோ கண்டிப்பா இதுவும் இருக்காது. அடுத்து இதுலயும் பாருங்களேன், ஒன்னு வந்துட்டு கிடையாது, ஒன்னு வந்து இருக்கும். சோ இதுலயுமே வந்து 395 வருதுனால இதுவும் கிடையாது. அப்ப எனக்கு தெரியவே தெரியாட்டி கூட டைரக்டா இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுது. சோ இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸும் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல. அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுல இருந்து அப்படி அப்படியே படிப்படியா கத்துக்க முடியுது, ஓகேவா? சோ அது இல்லாட்டி இப்ப நம்ம ஆர்டிகல்ஸ் படி பாத்திரலாம். பார்ட் 12 வந்துட்டு 264 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி பினான்ஸ் கமிஷன்னா என்ன, அவங்க வந்து என்ன மாதிரி பவர் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கான வேலைகள் என்ன, எப்படி நிதியை வந்து பகிர்ந்துக்கிறாங்க, யூனியன் கவர்மெண்ட் வந்து அதாவது மத்திய அரசாங்கம் வந்து எப்படி வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நிதியை பகிர்ந்துக்கிறாங்க, எப்படி எல்லாம் வந்து கலெக்ட் பண்றாங்க, எல்லா விஷயமுமே அதுல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சோ எல்லா ஆர்டிகளுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்மளே ஒரு சீரீஸ் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் ஸ்கெடியூல்ஸ் வந்து ஒரு சின்ன சின்னதா நம்ம ஒரு கனெக்ஷன் ஷார்ட்கட்ஸோட வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்கணும் அப்படின்னாக்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, டைம் லிமிட் டு கெட் தி இன்ஃபர்மேஷன் ஆர் ட்ரூ. ஓகே, இது ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. ஆர்டிஐ பத்தி பேரே கொடுக்காம கொடுத்து வச்சிருக்காங்க. ஆர்டிஐன்றது வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது, அதாவது தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆக்டாவே 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்கிறது இந்த எக்ஸாம் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா எக்ஸாம்லயும் வேற வேற மாதிரி கேட்டிருக்காங்க. முன்னாடி எல்லாம் எப்படி கேட்பாங்க, டைரக்டா இது என்ன ஆக்ட் என்ன வருஷம் அப்படிம்பாங்க. பட் இது பாருங்களேன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்டை பத்தி கேட்டிருக்கு. இதுல வந்துட்டு 30 வந்து விளக்கம் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து 48 மணி நேரத்துல வந்துட்டு அதுக்கான சுதந்திரம் அந்த வந்து வாழ்வு அதை பத்தி வந்து சொல்லணும், தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து உதவி தகவல் தொடர்பு அதிகாரிகிட்ட வந்து தகவல் வேணும்னா 5 வந்து கூடுதல் வந்து டைம் கூட ஆகலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ட்ரூ தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ட்ரூங்கிறது எல்லாமே வந்து கரெக்ட், மூணுமே கரெக்ட் தான். அப்ப நம்ம அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம் பா. இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்து ஒரு 10 rupees தான் மேக்சிமம் ஆகும். போயிட்டு ஒவ்வொரு வெப்சைட் நம்ம டிஎன்பிசிலே கூட இருக்கும், போனீங்கன்னா ஆர்டிஐன்ட்டு ஒரு வந்து ஒரு டேப் இருக்கும், அதுல போய் நம்மளுக்கு என்ன வேணுமோ என்ன மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னாக்க
நீங்க வந்து அந்த ஆணையத்தோட ஒரு டிரான்ஸ்பரன்சி அதோட வந்துட்டு எப்படி எல்லாம் நடக்குது அதுல ஏதாவது நீங்க வந்து பிரச்சனை இருக்கா அதை பத்தி தெரியணுமா அந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு அதிகாரி வந்து சரியா பண்ணல அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கலாம். பட் இது எல்லாத்துலயுமே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. சிலது வந்து அபிஷியல் சீக்ரெட்ஸ் அந்த மாதிரி சார்ந்து இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி அதெல்லாம் ரொம்ப வந்து சீக்ரெட் பிளஸ் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா, அதுலலாம் இருக்காது. பட் பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நம்ம ஒரு அரசு அதிகாரியா நாளைக்கு போறோம். ஸோ கண்டிப்பா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவும் கூட. ஸோ இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு பேர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு 2002 இருந்தது, ஓகேங்களா? தகவல் அறியக்கூடிய சுதந்திர உரிமை அப்படிங்கிற சுதந்திர உரிமை சட்டம் அப்படின்ற பேர்ல வந்து இருந்திருக்கும். அதை வந்து மாத்தி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்க இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றக்குள்ள ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா புதுசா வந்து இந்த ஆக்டை வந்து போட்டிருப்பாங்க. இதுல முக்கியமானது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்கு. அதுல முக்கியமான செக்ஷன் 4, 8, 8 கிளாஸ் 2 இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்டிஐ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒவ்வொரு பப்ளிக் அத்தாரிட்டியுமே வந்துட்டு நம்ம வந்து கேட்க முடியும். பப்ளிக்கா இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் யாரா இருந்தாலும் அதுல வந்து சில சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்காது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா சில எக்ஸாம்டெட் வந்து இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது, ஒரு இந்தியால இருக்கக்கூடிய மத்த நாடுகளை கம்பேர் பண்றப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து இதுல எல்லாம் முன்னோடியா வந்து இருக்கோம் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த க்வெஸ்சன் பிஎம்ஓ ஆபீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பிஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய நியூஸ் பிஏபி நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த ஷார்ட்டா பிஎம்ஓ அப்படிம்பாங்க, ஓகேவா? பிரைம் மினிஸ்டரோட அலுவலக அந்த அதுல இருக்கக்கூடிய, இப்ப பிஎம் வந்துட்டு ஒரு பிஎம்ஓட ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க பிஏபிலயோ எதுலயோ அப்படின்னாக்க டைரக்டா வந்துட்டு பிஎம் வந்து என்னைக்குமே வந்து கொடுத்துக்க மாட்டாங்க. இதுக்குன்னே சில அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்குன்னே ஒரு ஆபீஸ் இருக்கு, அவங்களுக்கு கீழே வந்து இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அதுதான் பிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய பிஎம்ஓல என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ட்ரூ தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவங்க வந்து பிரைம் மினிஸ்டரோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட், கவர்மெண்ட், ஃபாரின் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்களோடதையும் பார்ப்பாங்களா, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பியூட் இருந்தா சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரச்சனைகளை அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, இது மட்டும் தப்பு, பாக்கி ரெண்டும் கரெக்டா இருக்கும், ஓகேவா? இதை பத்தியும் சும்மா ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்சியா நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? என்ன அப்படின்னாக்க பிரைம் மினிஸ்டர் தான், பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டாரு, அவருக்கு கீழே இவங்க எல்லாம் தான் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து அவர் வந்து வேற எங்கேயாவது ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பிரஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னாக்க இவங்கதான் பண்ணுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஒரு ஹை ரேங்கிங் ஆபீசர்ஸா இருப்பாங்க. இவங்களோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி, ஓகேங்களா? இப்ப எப்படி நம்மளுக்கு மாநிலங்கள் சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வந்து இது மேல யூனியன்ல வந்துட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து இதுக்கு இதுவா இருப்பாங்க. இவங்களுக்கு மெயினா என்ன அப்படின்னாக்க பிரைம் மினிஸ்டரோட வேலைகள்ல ஹெல்ப் பண்றது, அவங்களோட விஷயங்களை வந்துட்டு இது பண்றதுக்காக உள்ள ஒரு இது. இதெல்லாம் டிஃப்ரெண்டான க்வெஸ்சன், பிஎம்ஓ பத்தி எல்லாம் அவ்வளவா படிச்சிருக்க மாட்டோம். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இல்லாம க்வெஸ்சன் கேக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, இந்த சீரீஸை கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த க்வெஸ்சனே எத்தனை தடவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற வேற மாதிரி எல்லா கமிட்டியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுல கேட்டிருக்கிறது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கமிஷனோட ஹெட்டா இருப்பாரு, ஒரு ஜஸ்டிஸாவோ அந்த துறையில சேர்ந்த வல்லுநர்களை தான் அந்த மாதிரி போடுவாங்க. அதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 3 tier சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி வந்துட்டுனாக்க எலெக்டட் பஞ்சாயத்து வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஷுட் நாட் பீன் கொடுத்துருப்பாங்க, ஆனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஜில்லாக்கு வந்து ஜில்லானாலே கலெக்டர் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்துட்டு இருக்கணும். டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க இல்லையா. சோ இது தப்பு, அதை நம்ம பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம் பட் ஸ்டில் தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதுக்கான நோட்ஸ் எல்லாமும் கொடுத்துருப்போம், ஜஸ்ட் இவங்க யாரு என்னன்னு மட்டும் நம்ம வந்து சொல்லிடலாம். சோ பல்வந்த் ராய் மேத்தா மட்டும் இல்லாம இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ல முக்கியமான கமிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் 77 கொண்டு வந்திருப்பாங்க. இவர் வந்து 2 tier சொல்லியிருப்பாரு, அசோக் 2 tier அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற கமிட்டிஸ்னா இப்ப பல்வந்த் ராய் இருப்பாரு. அதே மாதிரி முக்கியமானது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், நம்ம என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா
என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, மாநிலங்களோட மறுசீரமைப்பு என்ன பேசிஸ்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாங்குவேஜ் பேஸில், ஏன்னா இதுக்கு பேரே இங்கிலீஷில் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ராவின்சியஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதாவது லிங்குவிஸ்டிக் அப்படின்னாக்கா மொழி சார்ந்து அப்படின்றது வரும். அதான் வந்து லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள் அதை வந்துட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ஒரு ஆணையம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 53ல வந்து போட்டிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபசல் அலி, இவர் வந்து ரிப்போர்ட் வந்துட்டு 55 கொடுத்திருப்பாரு. சோ 55 கொடுத்திருப்பாரு. இந்த ஆக்ட் வந்து 56 வரும், ஓகேவா, மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் இருந்திருக்கும், 14 மாநிலங்கள் தான் இருந்திருக்கும். சோ ஒன்னு ஒன்னா அப்புறம் வந்துட்டு மாத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்திருக்கும், அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, ஆந்திரா வரும், கர்நாடகா பிரிஞ்சு போவாங்க, மைசூர்னு பிரிஞ்சு போவாங்க, கேரளா பிரிஞ்சு போவாங்க. சோ ஒடிசாவில கூட சில சில பகுதிகள் இருந்திருக்கும், ரொம்ப பெரிய மாகாணம் நம்மளோடது இல்லையா. சோ அந்த விஷயங்கள்லாம் இதுலதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, இதே மாதிரி 2-3 கமிட்டி இருக்கும். நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த்லயும் கொடுத்துருப்பாங்க, இதுலயும் இருப்போம். ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமை, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபசல் அலி கமிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தார் கமிஷன் ஒன்று இருக்கும், அது கூட நம்மளோட மெயின்ஸ்ல எல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, எஸ்கே தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, வாய்ஸ் ஆஃப் பீப்புள் மேபி தி வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்றது வந்து எதுக்கு பொருந்தும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த புக்லயும் போய் நம்ம தேட முடியாது. ஜஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பொலிட்டியை எவ்வளவு தூரம் நம்ம படிச்சு வச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இந்த இடமே. ஏன்னா நம்ம போய் உட்கார போறது எவ்வளவு பெரிய இடம், குரூப் 1 ஆபீசரா போய் உட்கார போறோம் இல்லையா. சோ அதனால இந்த மாதிரி கேட்கிறாங்க. சோ என்ன அப்படின்னாக்க, சிட்டிசனோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றாங்க, மக்களோட பங்கேற்பு. இப்ப வந்து இறையாண்மை, சாவர்னிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாம்பிள் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. நாங்க வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, யாருக்கும் கீழே கிடையாது. வி ஆர் நெய்தர் டிபெண்டன்ட் நார் டொமினியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்களோட விஷயங்களை நாங்களே தான் முடிவெடுத்துக்குவோம். தட்ஸ் வாட் கால் சுப்ரீம் சாவரன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறாங்க, மக்களாட்சி அதிகார பரவலாக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுல. சோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னாக்க, இப்போ வந்து அதிகாரத்தை ஒரே இடத்துல குமிச்சு வைக்க கூடாது, சென்டரே எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது இல்லையா. இப்போ ஒரு வீடியோவே இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அதிகார பகிர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அம்மா ஒண்ணு பாத்துப்பாங்க, அப்பா ஒண்ணு பாத்துப்பாங்க, அண்ணா ஒண்ணு பாத்துப்பாங்க, தங்கச்சி ஒண்ணு பாத்துப்பாங்கன்ற மாதிரி அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கான டியூட்டிஸ் பிரிச்சு கொடுப்போம் இல்லையா. சோ அந்த விஷயம் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், இது எல்லாமே செப்பரேட்டா ஓகே, பட் இங்க கொடுத்துருக்கிறது மக்கள் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் மெயினா. அப்படி இப்ப பாத்தீங்கன்னா, மக்களாட்சிங்கிறத லிங்கன் என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அப்படி சொல்லுவாங்க. மக்களால், மக்களுக்காக, மக்களாகவே உருவாக்குன ஆட்சின்றது கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த அளவுக்கு சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது ஜஸ்ட் கான்செப்ட் பேஸ்ட்ல நம்ம பார்த்தா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, லோக்பால் பில்லு வந்துட்டு எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. இந்த லோக்பாலுக்கு வந்து ரொம்ப நிறைய கதை இருக்குது, ரொம்ப நாளா வந்து போராடி கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோக்பால்னா என்ன, லோக் ஆயுத்தானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்பால் அப்படிங்கிறது வந்து சென்டர்ல உள்ளது, மத்தியில உள்ளது லோக்பால், இதே ஸ்டேட்ல எல்லாம் உள்ளதுக்கு பேரு லோக் ஆயுத்தா அப்படின்றது நம்ம சொல்லுவோம், ஓகேவா, லோக் ஆயுத்தா அப்படின்றத சொல்லுவோம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒண்ணும் இல்ல, கரப்ஷன்ஸ் அதிகாரிகள், நம்மள மாதிரி போகக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு கரப்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும், அப்படி நடந்தது அப்படின்னாக்க அவங்களுக்கு அதுக்கான என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த சட்டம், ஓகேவா. இது வந்து எப்ப வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, 2013 ஆக்டா கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, நான் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸ்டாச்சுட்டரி அப்படின்னாக்க ஒரு சட்டம் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல்னா அரசியல் சார்ந்து, ஸ்டாச்சுட்டரி அப்படின்னாக்க இது வந்து அரசியல் அமைப்புலேயே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் இருக்கும், 200, 300 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சட்டம் போட்டு அதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து 2013. இதுக்கு முன்னாடி வேற என்ன பார்த்தோம், இப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன்னா 218 சொல்லுவோம், அது
கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நிதி ஆணையம்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதே வந்து லோக் ஆயுதா இந்த மாதிரி உள்ளது வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிதி ஆயோக் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டம் போட்டுதான் வந்திருக்கும் 2015ல். அப்ப அது வந்து ஸ்டாச்சுட்டரியா தான் இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இருக்கிறதா இதோட டிஃபரன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க முன்னாடி, எப்ப லோக்பால் லோக் ஆயுதா எந்த கண்ட்ரில கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் சொன்ன லா மினிஸ்டர் அந்த பில்ல கொண்டு வந்தவர் பேரு அசோக் குமார் சென் அப்படிங்கிறவர் கொண்டிருப்பாரு. இந்த வேர்டை காயின் பண்ணவர், இந்த லோக்பால் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணவர் எல்எம் சிங்வி. இவர் நிறைய இடத்துல வர்றாரு இல்லையா, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சரிங்களா. எல்எம் சிங்வி சொல்லியிருப்பாரு 2011 வரைக்குமே இது வந்து 8 தடவைக்கு மேல வந்துட்டு அட்டம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரெக்கமெண்டேஷன் யார் யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, வெங்கடாச்சலையா கமிட்டி சொல்லியிருப்பாங்க, 2வது கமிஷன் சொல்லியிருப்பாங்க, பிரணாப் முகர்ஜி 2011. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ்ல இருந்தா கூட தமிழ்லயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். அதுக்காக தான் நீங்க டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், ஏதாவது டிரான்ஸ்லேஷன் புரியலனாலும் கேளுங்க, சொல்லுவோம் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது எப்ப அசென்ட் வாங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா 2014 ஜனவரி 16, 2014 தான் இது வந்து நடைமுறைக்கு வருது. இது ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க 2016. இப்ப ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த நம்மள மாதிரி அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, சோ இவங்க வந்துட்டு 20 அவங்க பதவியில வந்து 30 நாளைக்குள்ள அவங்களோட சொத்து விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இது என்னன்னாக்க 2016 நடந்த திருத்து சட்டம் ஓகேவா. இப்ப நம்ம ஒரு வார்த்தை தான் வந்துச்சு க்வெஸ்சன்ல, அதுல இருந்து என்னென்ன பார்த்துட்டோம், பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம், யாரு எப்ப சொன்னாங்கன்றது பார்த்துட்டோம், அதோட திருத்தம் என்னன்னு பார்த்துட்டோம், இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரிதான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். இது ஒன் டைம் ஒர்க் தான், நீங்க போட்டு எழுதி வச்சிட்டீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டனா நம்மளுக்கு வந்து நோட்ஸ் இருக்கும். இப்ப நீங்க எழுத கூட வேண்டாம், நானே நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன், நீங்க ஃப்ரீயாவும் இதை எடுத்துக்க முடியும் ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரிட்ஸ பத்தி கேட்டிருக்காங்க. ரிட்ஸோட மீனிங் இது நான் ஆல்ரெடி பழைய இதுல எல்லாம் சொல்லியிருப்பேன், திருப்பியும் சொல்லலாம். மேண்டமஸ்னா கட்டளை, ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு, செரிட்டரினா நெறிமுறைப்படுத்துறது, நெறி உறுத்தும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, தடை பண்றதுன்னா ப்ரோஹிபிஷன். சோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்னதா இங்கிலீஷ்ல இதோட வேர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, மீனிங் மாதிரி. சோ கட்டளை உறுத்துறோம் அப்படின்னாக்க கட்டளை எப்படி உறுத்தணும், கமாண்ட் பண்றோம் ஓகேவா, கமாண்ட் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னாக்க டு ஹேவ் த பாடி ஆஃப், அவங்கள கொண்டு வா உடல, இங்க நீ எனக்கு முன்னாடி இத்தனை மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டணும், 24 மணி நேரத்துக்குள்ள. நெறி உறுத்துறது அப்படின்னாக்க என்ன பண்றோம், அவங்கள வந்துட்டு என்ன பண்றோம், சர்டிஃபை பண்றோம், சொல்லி ஸ்டாப் பண்றோம். ப்ரோஹிபிஷன்னா ஸ்டாப் பண்றோம் இல்லையா. சோ இது நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்னு விட்டு போயிருக்கு என்னது, கியூ வாரண்டோ கொடுத்துருக்கு. கியூ வாரண்டோனா தகுதி வினவும் அப்படின்னாங்க, என்ன நீ வந்து அத்தாரிட்டியில இதை பண்ற அப்படின்னு சொல்லி லோயர் பாடிஸையோ அந்த வந்து ஹையர் சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல வந்து அமைப்புகளோ கேட்கறதுக்கு தான் நம்ம அதை சொல்லுவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னாக்க இந்த நீதி பேராணைகள் தான், நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மறுக்கப்படுது, ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதுன்னா டைரக்டா நம்ம வந்து இதை போய் சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ போட்டு நம்ம வந்து இதுக்கான இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எலக்ட்ரல் ரூல்ஸ் ஃபார் அ பார்லிமெண்ட்ரி அசம்பிளி கான்ஸ்டியூஷன். சோ ஓகேவா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா, தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு மத்தியில ஒண்ணு இருக்கும், யூனியன் சென்டர்ல ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்குன்னு தனியா ஆபீசர் போட்டிருப்பாங்க. மத்தியில இருக்கிறவங்க என்ன, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஇசி ஓகேவா. ஃபர்ஸ்ட்லாம் ஒண்ணுதான் இருந்திருக்கும், 1989 அப்புறமா இவங்களை வந்துட்டு 1+3 ஆக்கி இருப்பாங்க ஓகேவா, ஐ மீன் 2 ஆக்கி இப்போ வந்து 3 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஹெல்பிங்க்கு சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஸ்டேட்ல பண்றவங்களுக்கும் ஆபீசர் இருப்பாங்க. ஸ்டேட்ல பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டேட்டுக்கான சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லுவாங்க, 2 பேர் இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க நம்மளோட தமிழ்நாட்டுல எலக்ட்ரல் ஆபீசர் யாரு, எலெக்ஷன் கமிஷனர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இவர் வந்து அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டே இருப்பாரு, எலெக்ஷன் வந்ததுனாலே அவங்க 2 பேரும் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டேட்டோட தேர்தல் ஆணையம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அதை, கண்டிப்பா அதை தாண்டிதான் நம்ம ஊருக்கெல்லாம் போவோம், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அது இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுல பார்லிமெண்ட்ரி அசம்பிளி கான்ஸ்டியூஷனுக்கு நடத்தக்கூடிய ஆபீசர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க.
எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிவாங்க, பதிவு அதிகாரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ப்ரிசைடிங் ஆஃபீஸர், எலக்ட்ரல் ஆஃபீஸர்லாம் இதுக்கானது இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் யாரு என்னன்றது. ஸோ வந்து பார்ட் 15ல் வந்து கான்ஸ்டியூஷன் 324-329 வந்து நம்மளோட இதில் கொடுத்துருக்குது. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, மேலே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இது. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, கீழே இருக்கிறத பார்த்து அதுக்கான விடையை சொல்லுங்கன்றதாங்க. முன்னாடியே இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், அங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டான ரீசனா இல்லையா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா, இதை வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் அன் அப்சல்யூட் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன், இது வந்து முழுமையான ஒரு கூட்டாட்சி அமைப்பு அல்ல அப்படிங்கிறாங்க, இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் சுப்ரீமசி ஆஃப் த யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் வந்துட்டு சுப்ரீமசி வந்து ஒன்றியத்தோட தான் கொடுக்குதா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு போட்டுருவோம், ஆனால் இந்த இடத்துல அது கரெக்டாக போயிடுச்சு, எல்லா இடத்துலையும் வராது. ஸோ ரெண்டுமே வந்து அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான், ரெண்டுமே ட்ரூவாக கூட இருக்கலாம், பட் வந்து ட்ரூங்கிறது அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. பட் எலெக்ஷன் வந்துட்டு அது வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றது தான் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியானதா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்டோன்மெண்ட் போர்டு, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான க்வெஸ்சனு, ஒன்றும் இல்லை, ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய உயர் பதவிகள் அனைத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது யாரு தான், நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தான். யார் அவரு? பிரசிடென்ட், குடியரசு தலைவர் தான். இப்ப இருக்கக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சேர்மனா இருக்கட்டும், யூபிஎஸ்சியோட சேர்மனா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் யார் தான், இதுவும் வந்து நம்ம பிரசிடென்ட் தாங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன்லயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டா இந்த மாதிரி க்வெஸ்சனும் கேட்டுடுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான ஆர்டிகலா இல்லாம கொஞ்சம் பின்னாடி, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய வந்திருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு நம்ம பாலிட்டி படிக்கவே முடியாது. அதுக்கு இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, 156 என்ன, 55 என்ன, 57 என்ன, 161 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 56 நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும், 50க்கு மேல வந்தா என்னது, 150க்கு மேல நம்மளுக்கு டைரக்டா தெரியாட்டி கூட அட்லீஸ்ட் வந்து இதுக்கு மேல வந்தா என்ன, அதுக்கு மேல வந்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவாச்சும் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ 156 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஆபீஸ் ஆஃப் கவர்னரை பத்தி சொல்றது. 55 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர், எல்லாமே கவர்னரை பத்தி தான் இருக்கு. இந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தெளிவா படிச்சிருக்கணும். இப்ப பிரசிடென்ட் அப்படின்னாக்கா 62-72 அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா 52 இருக்கும் இவருக்கு, 52-62 அதுக்குள்ளேயே வந்து விபியும் வருவார். ஸோ 63 அப்புறம் விபி வருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ திரும்பி திரும்பி டெஸ்ட் போட்டு பாருங்க, அப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா மனப்பாடம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து எஸ்டிமேட் கமிட்டி, அதை வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கமிட்டிஸ் படிக்கிறப்போ என்னென்னலாம் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னு படிக்கிறப்போ இந்த எஸ்டிமேட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பாராளுமன்றோட மதிப்பீட்டு குழு. இவங்க தான் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க, எவ்வளோ எல்லாம் செலவாகுது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் சொல்லுவாங்க. அதுல 30 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ்பி, எத்தனை வாட்டி இதை கேட்டுட்டாங்க நம்மளே தெரிஞ்சிருப்போம், நாவல் ஃபீச்சர்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நாவல் ஃபீச்சர்னா ஒரு சிறப்பு, அவ்வளோ ஒரு புதுமையான சிறப்பு வாய்ந்த ஒன்று, வேற எந்த கண்ட்ரிலுமே இவ்வளோ இதுவா இல்லை, ஸ்டேட்டுக்கு ஒரு நாங்கள் வழிகாட்டுறதுக்கு எல்லாமே தெளிவா கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதே மாதிரியே வந்துட்டு பிரியாம்பில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு பேரெல்லாம் வந்துட்டு இருக்கும், சரியா? அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, செக்யூலர் டெமோக்ரஸி அப்படின்னா அதுல வந்துட்டு எது வந்து மத சார்பற்ற மக்களாட்சி அப்படின்னு சொல்றதுல எது சரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எது சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் வில் நாட் பி கண்ட்ரோல்டு பை எனி ரிலீஜியன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்யூலர்னா என்னது, செக்யூலர் மத சார்பற்ற நாடுன்னு நம்ம இந்தியாவை சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு மதத்தையும் நம்மளோட அரசு வந்து சப்போர்ட் பண்ணாது, அதே சமயத்துல எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க, அந்த விஷயத்திலேயே இவங்க வந்துட்டு எந்த அஃபேர்ஸ்லயும் தலையிடவும் மாட்டாங்க, அதனாலதான் நம்மள வந்து செக்யூலர் கண்ட்ரிங்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்காங்க, அவங்கள என்ன கண்ட்ரின்னு சொல்லுவாங்கன்னா மேஜர் ரிலீஜன் வந்து அவங்க இஸ்லாமை சேர்ந்தவங்க. இதே வந்துட்டு நேபாள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஹிந்துவிசம் ஃபாலோ பண்றவங்க. ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா
புத்திசம் ஃபாலோ பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸும் இருப்பாங்க, நம்மள மாதிரி வந்து மியூச்சுவலா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்ல வந்து சாமியே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் ரீஜியனே இல்ல அப்படின்னு ரிலீஜியன் இல்ல அந்த மாதிரி சொல்றவங்களும் இருப்பாங்க. சோ வந்து ஏத்திஸ்ட் கண்ட்ரிம்பாங்க, தியோக்ரட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மள மாதிரி வந்துட்டு ஸ்டேட்லெஸ் அந்த மாதிரியா இருக்கிறதும் நம்ம இருப்போம். சோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. சோ அப்ப என்னன்னாக்கா வில் நாட் பி கண்ட்ரோல், இது கரெக்டா தான் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் வில் பி ஷோன், அதாவது பாகுபாடு வந்து காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில் பி ஷோன்னு இருக்கு, காட்டும்னு இருக்கு இல்லையா, அப்ப அது தப்பு, காட்டக்கூடாது தானே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன ரிலீஜியனா இருந்தாலும் வந்துட்டு அவரை வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அவர் அவரோட விருப்பம், அவர் சாமி கும்பிடுறதும் சரி மதத்தை பின்பற்றதும் சரி அவரோட தனிப்பட்ட விருப்பம், அதுல வந்து அரசு எந்த ஒரு தலையீடும் இருக்காது அப்படின்னு வரதுனால ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் கரெக்ட். சோ இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான் நம்ம பாடத்துல இருக்கும். சோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இதை வந்து அப்ரோச் பண்ண முடியும். சோ இப்ப பாருங்களேன் ட்ரெண்ட் எவ்வளவு மாறிட்டு இருக்குன்னு. நம்ம வந்து ஒரு காலத்துல அப்படியே புக்ல இருக்கிறத டைரக்டா கேட்டு மனப்படம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு நீங்க கான்செப்ட புரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லதான் ஸ்கோர் பண்ணவே முடியும். அதுதான் அந்த சப்ஜெக்டிவ் நாலேஜ் அப்படின்றத நம்ம சொல்றோம், கான்செப்டுவல் நாலேஜ் அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க ப்ரியாம்பிள், ப்ரியாம்பிள் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல க்வெஸ்சன், இது நல்ல ட்ரெண்ட் மாறி இருக்குங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரியாம்பிள் எப்படி கேட்பாங்க, இதுல வந்துட்டு எந்த டேட்ல கொண்டு வந்தாங்க, எந்த டேட்ல இதை அடாப்ட் பண்ணாங்க, இதை யாரு கொண்டு வந்தா, இதுக்கு முன்னோடி என்ன, இதுல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, அந்த ஆர்டர் என்ன, அப்படிலாம் தான் கேட்பாங்க இல்லையா. ஆனா இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் வந்து அதை லைன் பை லைனா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காகவே இப்படி கேட்டிருக்காங்க. அதுலயே அந்த லாஸ்ட் லைன்ல என்ன இருக்கும் இன்னொரு ஒரு க்வெஸ்சன்ல பார்த்தேன், அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சாவது ரெண்டாவது பேராகிராஃப்ல என்ன இருக்கும், அந்த வார்த்தைக்கு பக்கத்துல எப்படி கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு அதை கேக்குறாங்க. டூ ஹியர் பை அடாப்ட் என்ன ஆர்செல்ஸ் டு திஸ் கான்ஸ்டிடியூஷன், இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் மீனிங்ஸா இருக்கும். இங்க பாருங்களேன், கிஃப்ட் டு தி நேஷன் திஸ் கான்ஸ்டிடியூஷன், நாட்டுக்கு நாங்க அதை கொடுக்குறோம், இதே வந்துட்டு இதுவும் நாட்டுக்கு கொடுக்குறோம், இதுவும் நாட்டுக்கு கொடுக்குறோம்னு இருக்கும். ஆக்சுவலி ப்ரியாம்பிள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுல ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும், நாங்க இந்திய நாட்டோடைய குடிமக்கள், நாங்களே எங்களுக்கு எழுதி நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதை ஆரம்பிச்சு முடியும். ஸோ அந்த நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியா போட்டுடலாம். இதை பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட இந்த கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு இது ஃபுல்லா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இது நீங்க போய் கூகுள்ல போட்டீங்கன்னாலே கிடைக்கும், இந்த மாதிரி ஃபுல்லா டிசைன் பண்ணி அப்படிதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதா இருக்கும், இதுவரைக்கும் இல்லையா நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு இது லைன் பை லைன் தெரிஞ்சிருக்கணும். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக், இந்த ஆர்டர் வந்து அவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி என்னைக்கு கொடுத்தோம் அந்த வரைக்கும் பார்த்தீங்களா, என்ஆக்ட் ஆர்செல்ஸ் டு திஸ் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் 9 வேர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, லக்ஷ்மிகாந்த்ல ரொம்ப கிளியராகவே கொடுத்துருப்பாங்க, இதில் நம்மளும் கிளாஸஸ்ல நிறையவே நல்லா கிளியராக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ தூரம் நம்ம நம்மளோட நோட்லேயோ எங்கேயோ இதை ஒரு மனப்படமாகவே தெரிஞ்சுக்கணும். தமிழ் மீடியமும் தமிழ்லையும் இது இருக்கும், தமிழில் வந்துட்டு எப்படி கோர்வையாக இருக்குன்றது எனக்கு தெரியல, பட் வந்து இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நீங்கள் தமிழில் வந்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து அதை எப்படி நீங்கள் பெற போறீங்க, ஃப்ரீடமா, எதுலலாம் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது, செக்யூலரா எப்படி செக்யூலர் ஆக போறீங்க, நீதியா எப்படி எல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்க போகுது, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகா தெளிவாகவும் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல வந்துட்டு என்ன அப்படின்னாக்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்போட என்ன என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னாக்க சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க, சமூகங்களால கட்டமைக்கப்பட்டதா, ஆமா. அதே மாதிரி வந்து அன்ரிட்டன் ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா, நம்ம சேலியன் ஃபியூச்சர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ இதை ரிட்டன் கான்ஸ்டியூஷன், நம்ம எழுதப்பட்ட உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு நம்மளோட தான் உலகிலேயே, ஓகேவா. உலகிலேயே ரொம்ப எழுதுனதுல முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஓடது சொல்லுவாங்க, ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கும், நம்ம தான் இருக்கிறதுலயே ரிட்டர்ன்ல ரொம்ப நீளமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்பரேட்டிவ் பிராக்டிசஸ் ஆஃப் போத் பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் முறை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறப்போ இப்போ பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து இது பண்றோம், இப்போ தமிழ்னாக்கா வெங்கடேஷன் புக்கை பாக்குறோம், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கோர்ட்ல ஜட்ஜஸ் பிளஸ் வந்துட்டு நம்மளோட அரசு எல்லாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான். அதை இன்டர்பிரேட் பண்ணி தான் ஏதாவது விஷயங்கள்லையும் முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது கரெக்டான ஒன்று. இதுக்கெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் நம்மளுக்கு என்ன, ஏது எதுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணவே முடியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்ல நடந்த முக்கியமான எக்ஸாம் ஏசிஎஃப்ஓடது நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும், இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஒரு சீரீஸா நம்ம கொண்டு போகலாம். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நம்மளுக்கு தேவை. நம்ம இந்த டாக்குமெண்ட்டையும் நீங்க கீழே போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு இதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Polity, Chennai 99. Cell number 9962097000.